பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பாவோட தங்கச்சி நீங்க வரலனா இந்த கல்யாணம் முழுமையடையாத. வேண்டாம்னு சொல்லாம இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். எல்லாத்தையும் மறந்துடுங்க ப்ளீஸ். உன்னை யாரா வீட்டுக்குள்ள விட்டது? ஆஹா, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த ராஜலட்சுமி இருக்காளே வெறும் வாய்ஸ் அவடால் தான். மனோஜ் தான்ப்பா சூப்பர். உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன தூக்கி உள்ள வச்சு அசிங்கப்படுத்தினோட கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு வந்து என் வீட்டுக்கு வருவ? வெளியில போடா. மனோஜ், ஏன் மனோஜ் இப்படி நடந்துக்கிற? கையில உனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவளோட கல்யாண பத்திரிகை இப்படி தட்டி விடுவியா? எந்த தடங்களும் இல்லாம என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி பத்திரிகையை காலால் ஒதுக்கிற? ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாத. என்னடா நீ? டேய் மனோஜ், இங்க பா. நில்றா. டேய் காலரா. டேய் காலரா, சீ கால் எடுங்க. டேய் மனோஜ், மனோஜ் கால் எடுறா. வேணா சொன்ன கேளு, கால் எடு. மனோஜ் சொன்ன கேளு, கால் எடுன்னு சொல்றேன்ல. டேய் மனோஜ், வேணாடா. மேல மேல பாவம் பண்ணிட்டு இருக்காத. பத்திரிக்கைன்றது வெறும் பேப்பர் இல்ல, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. காலடா, ஓடி போயிடு. இல்ல உன்னை என் கால்ல போட்டு மிதிச்சே கூட்டுருவேன். டேய், அது பத்திரிக்கை விடுறா. மனோஜ், மனோஜ் காலடு, மனோஜ் ப்ளீஸ் எடுக்க முடியாதுடா. டேய் காலடு எடுத்துக்கிட்ட வர பைத்தியமா பிடிச்சிருக்கு. வாடா. ஆமா, என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதை உங்களை வெளியே போக சொல்லுங்க. வெளியே போயிடும். முதல்ல பத்திரிக்கை ஒரு நிமிஷம் கூட இவங்க இங்க இருக்க கூடாது. இனிமே உன் தங்கச்சி கல்யாணம் அதிகம்னு சொல்லி பத்திரிக்கை தீட்டிங்க. இந்த வீட்டுக்கு வந்தா இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணு எனக்கே தெரியாது. எதுக்குடா எதுக்குடா உனக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? எங்க இருந்துடா வந்தது உனக்கு இவ்வளவு பெரிய கோவம்? என்ன அசிங்கப்படுத்தி என்ன கேவலப்படுத்தினவள கொண்டு போட்டிருந்தா கூட என் ஆத்திர தீராது. ஆனா நீங்க இவங்க கூட சொந்த கொண்டாடி கொஞ்சம் நிதானமா பேசு. மனோஜ், குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் பிரச்சனை வரதெல்லாம் சகஜந்தா. அதுக்காக இவ்வளவு கோவப்படாத. இது பாரு, நீ சின்ன பையன், நீ வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. இங்க பாரு மனோஜ், இந்த முன்கோபம் ரொம்ப ஆபத்தானது. என் வாழ்க்கை பாதி அழிஞ்சதுக்கு காரணமே இந்த முன்கோபம் தான். யார யாரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நீயும் நானும் ஒண்ணா சொல்ற? நீ நானும் ஒண்ணா என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வா, என்ன தடுக்காதீங்க. இவன் தங்கச்சி என் லைஃப் ஸ்பாயில் பண்ணுவா, நான் இவங்களை மன்னிச்சு உறவு கொண்டாடணுமா? அப்படி போடு சாகுடா. இவன் ஒரு ஃப்ராடு குடிகார. இவனை நான் ஒண்ணா பா. இவனே எப்படினா இவன் தங்கச்சி எப்படி இருப்பாளோ. மனோஜ், என்னை பத்தி என்ன வேணா பேச, என் தங்கச்சி பத்தி எதுவும் பேசாத. அப்படி தாண்டா பேசுவேன். உன் தங்கச்சி என்ன யோக்கியமா? யாரோ ஒரு பணக்கார பையன ஆசை காட்டி மோசம் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டால. பணத்துக்காக எது வேணாலும் பண்ற குடும்பம் தானடா. மனோஜ், என்ன பேசுற? வார்த்தையை விடாத. பேசாம இரு. அத்த, மனோஜ் ஏதோ தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க. சொல்லிக்கிட்டே இருக்க பத்திரிக்கை.